எல்லோருக்கும் வணக்கம் என்னோட சேனல் நேம் வந்து அருள் தாஸ் வுட் ஒர்க் என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ வுட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் இதே போடுவேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்கணுன்னா பேபி வாக்கர் பற்றி தான் பார்க்குறோம் ஏன்னா மற்ற பேபி வாக்கர்லாம் இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த பேபி வாக்கர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உட் அணி டிசைனில் தான் பண்ணுறது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப் புட்டில் தான் பேபி வாக்கர் செய்வாங்க ஸ்கொயர் ஷேப் ப்ளஸ் ரெட்டாங்க ரெண்டு தயோக மிக்ஸ் பண்ணி செய்வாங்க இது வந்து புழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கடைசோர்ட்டில் தான் மாதிரி வீடியோட தம்ளை அதுக்கேற்ற வந்து பார்த்திங்கன்னா வீடியோட அவுட்புட்டு என்னடா வண்டி மேலே வச்சு அவுட் புட்டு தான் கேட்டால் ஏன்னா கிளைமேட் வர சரி இல்லைங்க என் செல்ஃபோன் கிளாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து என்ன பண்ண போகிறேன் என்னால் வந்து வீடியோ எடுக்க அதனால தான் என்ன பார்த்தீங்கன்னா வண்டி மேலே வச்சு என்ன பார்த்தேன்னா இந்த பேபி வாக்கரை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டேன் மறக்க மருந்தாஸ் ஊட்டாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் மிஷினு ட்ரில்லிங் மிஷினு அதுக்கு வந்து ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸ் பேசிக் டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரில்லிங் மிஷினு ஆணி அதெல்லாமே சின்ன சின்ன டூல்ஸ் வந்து ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸுன்னு பேசிக் டூல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உட்டை பற்றி பார்ப்போம் உட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே ஸ்கொயர் ஷேப் விட்டு தான் ஸ்கொயர் ஷேப் விட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாங்கல் ஷேப் விட்டு அது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா தொலைக்கூட ரெஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்லாம் இருக்கும் ஆக்சுவலாக ரெண்டு மாடல் செஞ்சோம் ஒன்று வந்து உட் டேனிங் மாடல் ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நடவடிசை வந்து வந்துடுமா அந்த மாடல் செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட் டனிங் ப்ராசஸ் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை உட் ட்ரிங் பண்ண பார்த்தீங்கன்னா கிட்ட ஏழு பர்ஸ் வந்து ஏழா ஆமாம் ஏடில் ஆறு பீஸ் வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட உட் ட்ரெய்னிங் பண்ணோம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இது ஃபைவ் மினிட்ஸ் வீடியோவில் முடியணுன்றதுக்காக என்ன பண்ணிணா ஒரு சிம்பிளான மெயின் பார்ட்டை மட்டும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா குறுகு பீஸ் அதான் அந்த வீலுக்கும் டாப் பொஷனும் லிங்க் பண்ணுற பீஸு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உட் டெர்னிங் பண்ணியிருக்கோம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்டணிங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீல் வர தெரியுமா அந்த உட்டணிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் மேலே ஒரு ஹேண்டில் இல்லை குழந்தைங்க ஹேண்டில் பிடிப்பாங்க தெரியுமா அந்த போஷன் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் தான் உங்களுக்கு வச்சுக்கோ ஒன்று வந்து வீல் மாற்றுறது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கை குழந்தைங்க வந்து நடவண்டி பிடிச்சி நடக்கும் தெரியுமா அந்த இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா இதெல்லாம் பார்த்திங்கன்னா உட்டணி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உட்டணி எங்கள் ஷாப்பில் வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைட் வீல் வருது இது வந்து குறுக்கு பீஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் குறுக்கு பீஸு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் போர்ஷனு இது ஹேண்ட் போர்ஷனு அதுக்கடுத்து வந்து இதுக்கு இதுக்காக ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீல் அந்த பேக் சைடு வீல் வர தெரியுமா அது அதுக்கான பீஸு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு ஆக்சுவலாக வந்து ஹெட் போர்ஷனோ பாட்டம் போர்ஷனோ கனெக்ட் பண்ணுற குறுக்கு பீஸ் தான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் சைடு வருது டவுன் சைடு பீஸு இதுதான் வந்து பார்த்திங்கனா ஹெட் போர்ஷனோ பாட்டம் போஷனோ வந்து கனெக்ட் பண்ணுறது சாரி மிஸ்டேக்காக தப்பாக சொல்லிட்டேன் ஆக்சுவலாக இதுதான் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போனோம் பார்த்திங்கன்னா இதுக்கான வீல்ஸ் வந்து பார்க்க போட்டேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நடவண்டியில் மூணு வீல்ஸுக்குள்ளலாம் பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் உட் அண்ணிங்கில் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாலு வீல் பண்ணியிருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க இந்த வீலெல்லாம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில்லர் உள்ளதான் கட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளயண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன உண்டு கொடுத்தாங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உட்டை நீங்கள் டிசைன் பண்ண முடியும் இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீ குட் அப்படின்னா படகு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த நடவண்டியோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கடைசல் ஒர்க்கில் தான் பண்ணுது இது யார் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அதை அஸ்விஷியல் எப்போ விட்ட நீங்கள் எல்லாம் பண்ணுவாருமா அவதான் பண்ணு அசம்பிள் மட்டும் பார்த்தீங்கன்னா உணவு பண்ணார் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லெக் போஷன் வந்து தெரியுமா அதான் வீல் போர்ஷன் அந்த வீல் போஷனில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா குறுகு வீசுறது ஃபெவிகால் போட்டு நல்லா டைட் பண்ணணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துனே இருப்பீங்க அதுக்கு அதேமாதிரி டாப் பொசிஷனுக்கு அதை அந்த டாப் போஷன் வந்து ஹேண்டில் வருதுமா அந்த ஹேண்டில் போஷன் என்ன பண்ணோம் மேலே வச்சு போட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா ஆணி குச்சி வைக்கல மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு தான் முறுகிட்டோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அர்ஜென்ட்டு அதனால் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ஆணி குச்சி தான் கன்ஃபார்மாக ஆகணும் பட் இருந்தாலும் என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு முடிவிட்டோம் ஸ்க்ரூ போட்டு வந்து முறுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் பாப்பா கை கிழிக்கும் அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஓல்ஸ் உள்ள ஆழம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு முடிக்கணும் இதுக்காக என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்க வேண்டியது இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலேக்கா ஸ்க்ரூ இருந்தாலும் பார்ப்பவங்க குழந்தைங்கலாம் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தலைமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஸ்க்ராச் விட சான்ஸ் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆழ எடுத்து தான் என்ன பண்ணால் ஸ்க்ரூ பண்ண முடியும் இப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வீலோ வந்து அந்த போர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா ஸ்க்ரூ என்னது இப்போ ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட்டாக முற்பேன் என்னால் முடிஞ்சவரையும் பார்த்திங்கனா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வீடியோ கிளார்ட்டாக கையில் தான் பிடிக்கணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கட்டையில் தான் செட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஷார்ட்ஸ் கிடைக்கல பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னால் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உட்டை நீங்களில் வந்து எல்லாமே க்ளியர் இது பண்ணுறேன் அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுவேன் குறுக்கு பீசுரும் அதாவது என்ன டாப் போஷியோ பாட்டம் பசியும் லிங்க் பண்ணுற போஷன் தான் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போயிட்டேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அஞ்சு நிமிஷத்தில் முடியணும்ல அதனால் அதனால ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போயிட்டேன் பட் நீங்கள் எந்தமாதிரி ஒரு வண்டி செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது ஷாப்லையோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி உட் ட்ரைனிங் பண்ணுறாங்க தெரியுமா அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான டிசைன் தான் இப்போ பார்த்துருக்குது ஆக்சுவலாக உட் ட்ரெய்னிங் எல்லாமே அசம்பிள் பண்ணி ஆச்சு அசம்பிள் பண்ணி முடிச்சு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பசமாக ஒரு அவர் அப்படியே ஒரு ரவுண்டுருன்னு ஒரு ரவுண்டு போயிட்டுறாரு ஆக்சுவலாக வந்து ரோட்டில் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு பட் ஆனால் இதோட லெந்து ஏன் இவ்வளோ லெந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து வெயிட்டு போட்டு இது பண்ணலாம் அவ்வளோ அவ்வளோ சீரக கீழே விட மாட்டாங்க ஏன்னா விட்டு நடவண்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ட்டன் சைஸ் இருக்கும் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா வீல் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அட்டாச்மெண்ட் பண்ணுது அதை பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் வீடியோவில் கண்டிப்பாக ஒன் ஹவர் ஆமாம் மேபி ஒன் அவர் வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் மேபி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக சும்மா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக மேலக்கா பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பண்ணிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உட்ட நீங்களாக செஞ்ச நடவண்டி அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நடவண்டி வந்து பார்த்திங்கன்னா உட்டை நீங்கள் எல்லாமே இப்போ நார்மலாக ஒரு செய்ய வந்துடுமா அதை பற்றி வீடியோ தான் இருப்பது அதேமாதிரி ஆல்ரெடி நாங்கள் நடவண்டி வந்து வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கணும் சொல்லுங்கள் மேலே லிங்க்லேயே இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி பாருங்க வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஓகே பை சியூ டுமாரோ மறக்காம வந்து பார்த்திங்கன்னா அருள் தாஸ் ஹூடாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க